வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தின் உள்ள இயல் மூணின் உள்ள பாடம் ஐந்தை பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குரல் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் விளக்கம். முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் அது மனம் உவந்து ஒரு பொருளை கொடுத்தலை காட்டிலும் நல்லதாகும். வாங்க இலக்கணத்துக்குள்ள போவோம். இப்ப நம்ம பார்க்க போற இலக்கணத்தோட தலைப்பு என்னன்னா வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். அதாவது எழுதுறதுலையும் சரி பேச்சுலையும் சரி சொற்களை பயன்படுத்துற முறையை தான் வழக்குன்னு சொல்றாங்க. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதே வழக்கு என்பர். அதாவது நம் முன்னோர்கள் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அதை நாமும் பயன்படுத்துறது தான் வழக்குன்னு சொல்றாங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும். அதாவது வழக்கை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க, இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. முதல்ல வந்து இயல்பு வழக்கை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படும். இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும். அதாவது ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டா அது இயல்பான சொற்களை, அதாவது கடினமான சொற்களை இல்லாம ஒரு இயல்பான சொற்களால குறிப்பிடுவதுதான் இயல்பு வழக்குன்னு சொல்றாங்க. இயல்பு வழக்குன்னு பார்த்தா மூன்றா பிரிக்கிறாங்களாம். அது என்னென்னா இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி மறுவுன்னு சொல்லி மூணா பிரிச்சிருக்காங்க. இப்ப இலக்கணம் உடையதை பத்தி பார்ப்போம். நீளம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். அதாவது இந்த நாலு சொற்களை நல்லா பாருங்க, இவை தமக்குற பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறது. அதாவது நிலம்னா நிலம் தான் சொல்லுவோம், அதுக்கு வேற பேர் வைக்க மாட்டோம். மரம்னா மரம், வான்னா வான், எழுதுனா எழுது, அது இயல்பான நம்ம பொருளை தான் பயன்படுத்துறோம். இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையதாகும். இதுல வந்து இலக்கண முறைப்படிதான் இந்த சொல்னா வருது, ஏன்னா வேற தவறான இதை பயன்படுத்த மாட்டோம். அதனால இயல்பான சொற்களை இலக்கண பிழை இல்லாம இலக்கண முறையோடு இருக்கிறதுனால இது இலக்கணம் உடையதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இலக்கண போலியை பத்தி பார்ப்போம். இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். அதாவது நம்ம வீட்டோட முன்பகுதியை வந்து இல்முன் சொல்லி குறிக்கணுமா, ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என்று மாற்றி வழங்கினார். ஆனா அப்படி இல்முன் சொல்லாம நம் முன்னோர்கள் வந்து அதுக்கு பேர் வந்து முன்றில் சொல்லி வச்சிருக்காங்களா. கிளையின் நுனியை கிளை நுனி என்று கூறாமல் நுனி கிளை என்று குறிப்பிடுகிறோம். அதாவது கிளையோட நுனி பகுதியை கிளை நுனின்னு சொல்லணும். ஆனால் சரியான இதுல எப்படி நம் முன்னோர்கள் வச்சிருக்காங்களா, நுனி கிளைன்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை இலக்கண போலி எனப்படும். அதாவது இலக்கண முறைப்படி இல்லாம இருந்தாலும் ஏத்துக்கிற தன்மையில இலக்கண முறைப்படியே வச்சிருக்கிறதுனால இது இலக்கண போலின்னு சொல்றாங்க. அதை இலக்கணம் உடையது வந்து எந்த மாறுபாடு இல்லாம இயல்பா, அது இலக்கணத்துக்கு என்ன உரியதோ அதுபடி இருக்கிறதுனால அது இலக்கணம் உடையதுன்னு சொல்றோம். இலக்கண போலினா அதாவது தவறா இருக்கும், ஆனா இருந்தாலும் நம்மளால ஏத்துக்க கூடியது அளவுல இலக்கண சொற்கள் மாதிரியே இருக்கிறதுனால இது இலக்கண போலின்னு சொல்றாங்களாம். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கும். அதாவது இலக்கண போலி பெரும்பாலும் வந்து அதாவது முன்னாடி வர சொற்கள் வந்து பின்னாடி, பின்னாடி வர்க்கல சொற்கள் வந்து முன்னாடி மாறி வருமா. எனவே இலக்கண போலியே முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். அதாவது இலக்கண போலியை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா முன்பின்னாக தொக்க போலின்னு சொல்லி இன்னொரு பேர் அதுக்கு இருக்காம். எடுத்துக்காட்டு புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்தது மறுவை பத்தி பார்ப்போம். நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. அதாவது நம்ம எல்லா சொற்களையும் எடுத்துக்கிட்டா எல்லாமே ஒரே மாதிரி பயன்படுத்த மாட்டோம், அதாவது முழுமையா அதை உச்சரிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை மறுவு எனப்படும். அதாவது நம்ம வந்து விரிவா உள்ள சொற்களை வந்து சுருக்கி சொல்றதா மறுவுன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர்ங்கிறத தஞ்சைன்னு சொல்லுவோம், திருநெல்வேலிங்கிறத நெல்லைன்னு சொல்லுவோம், அதுக்கு வேற பேர் வச்சு சுருக்கி சொல்றதுனால இது மறுவுன்னு வந்திருக்கு. எடுத்துக்காட்டு கோவை, குடந்தை, எந்தை, போது, சோநாடுன்னு சொல்லி வச்சிருக்காங்க.
அடுத்தது வந்து தகுதி வழக்கை பத்தி பார்ப்போம். ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களா குறிப்பிடுவது தகுதி வழக்கு எனப்படும். தகுதி வழக்கு மூன்று வகைப்படும். அதாவது ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த சொல்ல நம்மளால சொல்ல முடியாது, அதுக்கு வேற பேர் வச்சு சொல்றதுதான் தகுதி வழக்குன்னு சொல்றாங்க. இதை மூணா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறின்னு சொல்லி மூணா பிரிச்சிருக்காங்க. இப்ப இடக்கரடக்கலை பத்தி பார்ப்போம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களா கூறுவது இடக்கரடக்கல ஆகும். அதாவது பிறரிடம் வந்து நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது, அந்த சொற்களுக்கு வந்து நம்ம வேற பேரை வச்சு சொல்லியிருப்போம், அதுதான் இடக்கரடக்கல்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். அதாவது வெளிப்படையா சொல்ல முடியாம வேற சொல்ல வச்சு சொல்றதுதான் இடக்கரடக்கல்னு சொல்றாங்க. அடுத்தது மங்களம். செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர்கள் கருதின. அதாவது செத்துட்டாங்கன்னு சொல்றது மங்களம் இல்லாத சொல்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் யோசிச்சிருக்காங்களாம். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினால் என்று குறிப்பிட்டனர். அதாவது செத்தார் என்று சொல்லாம துஞ்சினார் சொல்லி அவங்களுக்கு வேற பேர் வச்சிருக்காங்களாம். நம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம். ஆனா துஞ்சினார்ங்கிறது நம்ம முன்னோர் வச்சிருக்க பேர். இப்ப காலப்போக்குல அதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா இயற்கை எய்தினார் சொல்லி நம்ம சொல்றோமா. இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதே மங்களம் என்பர். அதாவது மங்களம் இல்லாத சொற்களை வந்து வேற பேரை வச்சு சொல்றதுனால இது வந்து மங்களம் சொல்லி இது பேர் வந்திருக்கா. எடுத்துக்காட்டு, ஓலை, ஓலையை வந்து திருமுகம் சொல்லுவோம். கருப்பாடு, இதை வந்து வெள்ளாடுன்னு சொல்றோம். விளக்கே அணு, விளக்கே குளிரவைன்னு சொல்லிடுறோம். சுடுகாடு, நன்காடுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது மங்களம் இல்லாத சொற்களை வந்து வேற பேரை வச்சு சொல்றதுனால இது மங்களம் சொல்லி இதுக்கு பேர் வந்திருக்கான். அடுத்தது குழுவுக்குறி. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். அதாவது பல பேர் உட்கார்ந்துருக்கோம், அந்த இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் நீ சொல்றதை கேட்கணும், புரியணும்னு சொல்றமா சொல்றேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோவே. அதாவது பிறருக்கு புரியாத மாதிரி அந்த ஒரு ஆளுக்கு புரியற மாதிரி வேற கோட் வேட வச்சு சொல்லுவோம்ல, அதுதான் குழுவுக்குறின்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருளை அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தும் சொற்களை குழுவுக்குறி எனப்படும். அதாவது எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஆள்களுக்கு மட்டும் புரியற மாதிரி சொல்ல பயன்படுத்தி சொல்றதா குழுவுக்குறின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு, பொன்னே பரில் எனால் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது, ஆடையே காரை எனில் யானை பாகர் பயன்படுத்துவது. இப்ப தெரிந்து கொள்வோம் சொல்லி ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இப்படியும் கூறலாம், இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரே சொல்லுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்துவது முறையாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். அதாவது சுருக்கமா அவங்க சொல்றாங்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதை வந்து இடக்கரடக்கல் சொல்றாங்க. மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் சொல்றாங்க. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் வந்து குழுவுக்குறின்னு சொல்றாங்க. அடுத்தது போலியை பத்தி பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு, இஃது ஔவையார் வாக்கு. அறன் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்கள்ல ஒண்ணு. இத்தொடரில் அறம், அறன், இன்னும் இது மட்டும்தான் மாறி இருக்கு. ஆகிய சொற்களின் ஓர் எழுத்து மாறி உள்ளது, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. ரெண்டுக்குமே ஒரே பொருளை தான் சொல்றாங்க. இவ்வாறு சொல்லின் முதலையோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவது போலி எனப்படும். அதாவது ஒரு எழுத்து முதலையாகட்டும், இல்லை கடைசி ஆகட்டும், இல்லை நடுவில் ஆகட்டும், ஆனால் அந்த ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கு, ஆனால் பொருள் மாறாம அப்படியே இருக்கிறதும் போலின்னு சொல்றாங்க. போலி என்னும் சொல் போலை இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியுள்ளது. போலி மூன்று வகைப்படும். அதாவது போலிங்கிற அந்த சொல் வந்து போல இருத்த, இது போல இருக்குதுன்னு சொல்றதுல இருந்தா போலி வந்திருக்குன்னு சொல்றாங்க. போலியை வந்து மூன்றா பிரிக்கிறாங்க, முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இப்ப முதற் போலியை பத்தி பார்ப்போம். அதான் முதல் எழுத்து மாறி இருக்கும். பசல், பைசல், மஞ்சு, மஞ்சு, மயல், மயல் ஆகிய சொற்களின் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. அதாவது முதல் எழுத்து தான் மாறி இருக்கு, ஆனா பொருள் என்னாச்சு, மாறல, அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வாறு சொல்லின் முதல் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைத்து அதே பொருளை தருவது முதற் போலி ஆகும். அடுத்தது இடைப்போலி. இடைப்போலிங்கிறது நடுவுல உள்ள எழுத்து. அமைச்சு, அமைச்சு, இளைஞ்சு, இளைஞ்சு, அரையர், அரையர்,
ஆகிய சொற்களின் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்தை அமைத்து அதே பொருளை தருவது இடைப்போலி ஆகும். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கடைப்போலியை பத்தி பார்ப்போம். அகம் அகன், அதாவது இம்முக்கு பதிலாக இன் இருக்கு. நீளம் நீலன், அதாவது இறுதி எழுத்து நல்லா பாருங்க, இம்முக்கு பதிலாக இன் இருக்கு. முகம் முகன், இதுல இம்முக்கு பதிலாக இன் இருக்கு. பந்தல் பந்தர், இறுதி எழுத்துல இல்லுக்கு பதிலாக இரு இருக்கு. சாம்பல் சாம்பல், இல்லுக்கு பதிலாக இரு இருக்கு. ஆகிய சொற்களின் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை, அதாவது இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவதுதான் கடைப்போலின்னு சொல்றாங்க. அக்ரிணை பெயர்களின், பெரும்பாலும் அக்ரிணை பெயர்கள் தான் இது வரும்னு சொல்றாங்க. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும், அதாவது இம்முக்கு பதிலாக இன்னு வரும்னு சொல்றாங்க. லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும், இல்லுக்கு பதிலாக இரு வரும்னு சொல்றாங்க. அடுத்தது முற்றுப்போலியை பத்தி பார்ப்போம். மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறொரு வகை போலியும் ஒன்று, அதாவது மூவகை போலி மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை போலியும் இருக்குன்னு சொல்றாங்க. ஐந்து அஞ்சு, இச்சொற்களை நோக்குங்கள். இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும், அதாவது ஐந்துன்னு சொல்லுவோம் ஆனால் பேச்சு வழக்கில் அஞ்சுன்னு சொல்லுவோம்ல, இதில் பொருள் மாறல ஆனால் முற்றிலும் என்னாச்சு, மூணு எழுத்துமே மாறிடுச்சு, முழுவதுமே மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அஞ்சு என்று சொல்லின் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அந்த ஐந்து என்று பொருளே தருகிறது, பொருள் ஐந்து தான். இவ்வாறு ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பதுதான் முற்றுப்போலி. இந்த காணொலியிலிருந்து வழக்க பற்றியும் வழக்கோட வகைகளை பற்றியும் விரிவாக பார்த்தோம். அடுத்த காணொலியில் அடுத்த இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள். நன்றி. காணொலி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.